ஏன் இந்த பகுதி வந்து மிக முக்கியமான ஒரு பகுதி அப்படின்னு சொன்னால், ஆத்துமா அவனுடைய ரட்சிப்பு குறித்து சொல்லப்படுகிற ஒரு பகுதி. ஆத்துமாவை ஆதாயப்படுத்துங்கள் அப்படின்னு நம்ம கிறிஸ்தவத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தைக்குரிய முக்கியமான பகுதி. அதனால தான் இப்போ இந்த ஆத்துமாங்கிற நிலையை குறித்தும், அல்லது இப்போ ரட்சிப்புக்குள்ளே வந்திருக்கிற நாம் மற்றவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிறதுக்காக நாங்கள் எடுக்கிற பிரயாசங்கள், சுவிசேஷம் அறிவிக்கிறது, இன்னும் எக்ஸ்ட்ரா என்னென்ன காரியங்களை நாங்கள் அந்த ரட்சிப்புக்காக செய்கிறோமோ, இதையெல்லாம் செய்வதற்கு முன்பாக இதை நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆத்துமா அறுவடை செய்ய போவாங்க, ஆனால் ஆத்துமாவை குறித்த அறிவு இருக்காது. சுவிசேஷம் அறிவிக்க போவாங்க, சுவிசேஷம் என்னன்னு தெரியாது. அதாவது சுவிசேஷத்தை குறித்து முழுமையான அறிவு கிடையாது. இப்படி போய் தான் சில காரியங்களெல்லாம் நம்ம முன்கூட்டி நாங்கள் பேசியிருக்கிறோம், என்னென்னலாம் நடந்தது அப்படின்னு. அப்போ நான் இந்த பகுதியில் ஒரு ஆத்துமா ரட்சிப்புக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி ஐந்து பிரதான காரியங்கள் அங்கே முன்வைக்கப்பட்டிருக்கு. இது எல்லாமே வந்து தேவனுடைய காரியத்தில் இருக்கிற காரியம். இப்போ நாம் கூட ரட்சிப்புக்குள்ளே வந்திருக்கிறோம், நாங்கள் என்ன நினைப்போம்னு சொன்னால், எனக்கு இப்போ ஒருத்தர் வந்து எனக்கு சுவிசேஷம் சொல்கிறாங்க, நாங்கள் என்ன சொல்லுவோம், எனக்கு எங்களோட மாமி சுவிசேஷம் சொன்னாங்கன்னு வச்சுக்கோமே, எனக்கு எங்களோட மாமி சுவிசேஷம் சொன்னதுனால தான் நான் இயேசு கிறிஸ்துவ குறித்து தெரிந்து கொண்டேன்னு சொல்லி நாங்கள் அவங்களத்தான் மேன்மையாக பார்ப்போம். ஆனால் பிதாவினுடைய திட்டம் நான் ரட்சிப்புக்குள்ள வர்றதுக்கு எப்படி இருக்குது அப்படின்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த பூமியில் இருக்கிற எந்த மனுஷனை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்ட மாட்டோம். எந்த ஒரு ஸ்தாபனத்தை குறிச்சும், எந்த ஒரு நிறுவனங்களை குறிச்சும், எந்த ஒரு சபையை குறித்து நாங்கள் மேன்மை பாற மாட்டோம். ஏன்னா தேவனுடைய திட்டம் எப்படி இருக்குது, ஒரு ஒரு ஆத்துமா ரட்சிப்புக்குள்ள வர்றதுக்கு எப்படி இருக்குதுங்கிறத நாங்கள் அறிந்து கொண்டோம். ஆனால் எங்களுடைய ஆத்தும ஆதாயத்துக்காக நாங்கள் செய்கிற காரியங்களை மிக சிறப்பான அறிவோட போய் செய்வோம். ஏன்னா நிறைய பேர் இந்த அறிதல் இல்லாம தான் போய் நிறைய பேர் செஞ்சுட்டு சில இடங்கள் அவமானப்பட்டுட்டு ஆத்துமா ஆதாயம் பண்றதுங்கிறது, அல்லது ரட்சிப்புக்குள்ள அவங்களை கொண்டு வருகிறதுங்கிறதெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியாம போய் செய்யற காரியங்களை நாங்க நிறைய பார்த்திருக்கிறோம். நான் அனுபவத்துல அனுபவப்பட்டும் இருக்கிறேன். ஆகவே உங்களுக்கு இந்த இடத்துல நான் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். ஏன்னா இந்த பொறுப்பு எல்லாருக்கும் உண்டு. எல்லார்கிட்ட கேட்டாலும் முதல்ல நம்ம ரட்சிப்புக்குள்ள வரணும், அடுத்தது சுவிசேஷத்தை அறிவிக்கணும். ஏன்னா பவுல் சொல்லிட்டாரு இல்லையா, சுவிசேஷத்தை அறிவிக்கிறது என் மேல விழுந்த கடமை என்கிறதுனால எல்லாருக்கும் இந்த பொறுப்பு இருக்கு. இந்த பொறுப்பை செய்யறதுக்கு முதல் தேவ திட்டத்துல எப்படி இருக்குது, இந்த ரட்சிப்பின் திட்டம் எப்படி அது ஃபோம் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் குறித்து நம்ம என்ன செய்யணும், தெரிந்திருக்க வேண்டும். அதுக்கு எப்படி இருக்குண்டா, முன் அறிதல். முன் அறிதலை குறித்து நிறைய சொல்லியிருக்கிறேன். முன் அறிதல், அதாவது இந்த முன் அறிதல்ங்கிறது எப்படின்னா, பரம பிதா இந்த பரமபிதாவுக்குள்ள நம்ம எல்லாருமே ஆத்துமா என்கிற நிலையில இருந்தோம். அந்த ஆத்துமா என்கிற நிலையில இருந்து எங்களுக்கு கொடுக்கப்பட்ட சுயாதீனத்தின் அடிப்படையில நம்ம எப்படி முடிவெடுப்போம், என்ன செய்வோம் என்கிறது எல்லாமே நம்மை குறித்து, ஒவ்வொரு தனி மனிதனையும் குறித்து ஏ டு செட் அவர் முன்னறிந்திருக்கிறார். இந்த செயலை தேவனால் மட்டும்தான் செய்ய முடியும். ஒரு யாராலையும் இதை செய்ய முடியாது. அது தேவனுக்கு உரியதான, தேவனாலே மட்டும் செய்யக்கூடிய ஒரு தெய்வீகத்தின் ஞானத்தினாலே அறியக்கூடிய ஒரு செயல் தான் இந்த முன் அறிதல் அப்படிங்கிறது. முன் அறிந்த ஆத்மாவை அவர் முன் குறிக்கிறாரு. எப்படி முன் குறிக்கிறாருன்னு சொன்னா, இந்த மனித குலத்தினுடைய திட்டத்துக்குள்ள, ரட்சிப்பின் திட்டத்துக்குள்ள அவர் வகுத்து அதை வைக்கிறாரு. அடுத்தது அந்த முன் அறிந்த, அந்த முன் அறிந்த முன் குறித்த அந்த ஆத்துமாவை எப்படியெல்லாம் தன்னுடைய அந்த திட்டத்துக்குள்ள வரணும் என்கிறது தான் தேவ திட்டம். அதாவது தெய்வத்துவம் மனிதனுக்கு எட்டாத தமது ஆனந்த ஞானத்தினாலேயே மனுகுலத்தை குறித்து எந்த நிலையிலும் யார் ஒருவராலும் மாற்றி அமைக்க முடியாத நிலையில் திட்டமிட்டி நடத்தி அதை முடிப்பதுதான் தேவ திட்டம். இப்ப நமக்கு, நான் நேற்று சொன்னேன், நிறைய பேர் நமக்கு ஜெப விண்ணப்பம் கொடுக்கறது இந்த தேவ திட்டத்தை மாத்தத்தான். தேவன் ஒரு திட்டத்தை தீட்டி வச்சிருக்க, அந்த திட்டத்தையே மாத்துறதானங்க ஜெபம். ஆனா சத்தியம் என்ன சொல்லுதுண்டா, இந்த தேவ திட்டத்தை மனுஷனாலலாம் மாத்த முடியாது. ஏன்னா நாங்க மனுஷன் அதை மாத்திட்டோம்னு சொன்னா நாம கடவுளாயிரும். அது தேவனுக்கு மட்டும் உரிய ஒரு செயல்.
என்கிறதா அந்த சத்தியம். அடுத்தது தேவ சித்தம், தமது ஆதீனத்தில உள்ள கால நியமத்தின்படி அறிவு மாற்றங்களால் காணப்படுவதோட தமது திட்டத்தை செயல்படுத்தி முடிக்கிறதான். அதாவது அவரு அந்த முன்ன அறிதல்ல இருந்து ஒவ்வொரு காரியத்தையுமே அவர் அறிந்திருக்கிறாரு. அப்படி அறிந்தவரு தனக்கென்று ஒரு தேவ திட்டத்தை என்ன செய்யறாரு, அதை சரிபட செய்யும்படியாக அவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறாரு. அந்த திட்டத்தை கால நியமத்தின் அடிப்படையில நிறைவேற்றுவதுதான் தேவ சித்தம். அதாவது அவருக்கு என்ன விருப்பமோ அந்த விருப்பத்தை அதினதின் காலத்துல அவர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறாரு. கால நியமத்தின்படிதான் ஒவ்வொரு காரியமும் நடக்குது. ஒவ்வொரு காரியமும் நடக்கிறதுனாலதான் தீர்க்க தரிசனமாக அது உரைக்கப்பட்டிருக்கு நமக்கு. இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னு சொன்னா கலாத்திய 4:6 பார்க்கிறோம், காலம் நிறைவேறின போது கிறிஸ்துவானவர் இயேசுவானவராக மரியாளுடைய கற்ப பையிலே ஒரு குழந்தையாக வளர்ந்து அவர் இந்த பூமிக்கு மனுஷனாக வெளிப்பட்டாரு. காலம் நிறைவேறின போது எப்போ எந்த காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது தேவனுடைய காலம். தேவன் ஒவ்வொன்றுக்கும் காலம் நியமித்து வைத்திருக்கிறார். அதனாலதான் பிரசங்கியில் ஒரு அதிகாரத்தையே நாங்க பார்க்கிறோம், ஒவ்வொன்றுக்கும் காலம் உண்டு. இந்த பூமியில நடக்கிற ஒவ்வொன்றுக்கும் பரமபிதா காலம் ஒன்றை வகுத்து வைத்து அந்த காலத்தின் அடிப்படையில எல்லாம் நடக்குது. நாங்க ஜெபிக்கிறதுனால நாங்கள் உபவாசம் பண்ணதுனால எதையும் மாற்றி அமைக்க முடியாது. அப்படி செய்யறோம் என்று சொன்னா இன்னும் சத்தியத்தை அறியாமல் செய்கிற ஒரு காரியம். நான் முதலும் ஒரு உதாரணம் சொன்னேன், கல்லில நார் உரிக்கிற கதை தான் இந்த. இதெல்லாம் தெரியாம நாங்க ஜெபிச்சா மாத்திரலாம், நாங்க இதை செஞ்சா மாத்திரலாம் என்று சொல்லி தங்களை தேவனுக்கு மேலாக உயர்த்துகிறார்கள். நம்ம நினைக்கலாம் நாங்க ஜெபம் பண்றோம் ஆண்டவருக்கு பிரியமானதுதான் இந்த ஜெபம் என்று சொல்லி, ஆண்டவருடைய திட்டத்தை சித்தத்தை யாராலும் மாற்றி அமைக்க முடியாது. அப்படி நீங்க முயற்சி செஞ்சால் நீங்கள், அதாவது முயற்சி செய்கிற நீங்கள் தேவனங்கிற இடத்துக்கு நீங்களே வர விரும்புறீங்க. அவர் தான் தேவனாயிருந்து அந்த தேவனங்கிற அந்த நிலைக்கும் அந்த ஸ்தானத்துக்கும் உரிய காரியத்தை தான் அவர் செஞ்சு கொண்டிருக்கிறாரு. மனுஷனங்கிற ஸ்தானத்துக்குரிய வேலையைத்தான் நாம செய்யணும். இப்போ நாம போய் என்ன செய்யறோம், ஜெபம் என்கிற பேர்ல தேவ திட்டத்தை தேவ சித்தத்தை மாற்றுவதற்காக செய்கிறோம். இது முடியாத காரியம், எல்லாமே வகுக்கப்பட்டாயிற்று. அதாவது உலக தோற்றத்துக்கு முன்பாகவே பிதாவினுடைய அனந்த ஞானத்தினாலேயும் அவருடைய அனந்த சித்தத்தினாலேயும் எல்லாமே வகுக்கப்பட்டு அந்த வகுக்கப்பட்ட காரியத்தை தீர்க்கதரிசி மூலமாக நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரு. அதற்கு இசைந்து நடக்கத்தான் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரு தவிர எங்களுக்கு மாற்றி அமைக்கிறதுக்கு எந்த ஒரு காரியத்தையும் அவர் நமக்கு கொடுக்கல, அதிகாரத்தையோ எதையுமே அவர் கொடுக்கல. அடுத்தது மனுஷ சித்தம். இந்த மனுஷ சித்தம் அப்படிங்கிறது பார்த்தோன்னே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சுயாதீனம் அல்லது சுயசித்தம். இந்த மனிதனுக்கு சுயாதீனம் சுயசித்தம் என்கிறது எதுக்காக கொடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, நாம மனிதனுங்கிறவன் பிதாவினுடைய சித்தம் இன்னதென்று அறிந்து அந்த அறிதலுக்குள்ளாக வந்து எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சுயாதீனம் அல்லது சுய சித்தத்தின் மூலமாக தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டது. இந்த 5 காரியங்களும் நம்மளுடைய ரட்சிப்பின் திட்டத்துக்குள்ள இருக்கு. முன்னறிதல், முன்குறித்தல், தேவ திட்டம், தேவ சித்தம், மனுஷ சித்தம். இந்த 5 காரியம் உட்பட்டு தான் இந்த ரட்சிப்பு எங்கள் நினைவுகளை வருகிறோம். இப்ப நாம கூட ரட்சிக்கப்பட்டது இந்த முறையில தான், இந்த இந்த வழியாகத்தான் இந்த ரட்சிப்பு என்கிறது நிறைவேறி இருக்கிறது. இதே இதுதான் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும், ஒவ்வொரு ஆத்மாவும் ரட்சிப்புகளை கொண்டு வரணும்னா இந்த ப்ரொசஸின் அடிப்படையில தான் இந்த காரியம் நடக்கும். நான் நேற்று சொன்னேன், சிலருக்கு சுவிசேஷத்தை சொன்னா காதுல ஏறாது, நம்மளை கடிப்பாங்க, நம்மளை அடிப்பாங்க, நம்மளை மிதிப்பாங்க. ஏனெண்டா இந்த திட்டம் எப்போ அவங்களுக்குன்னு வகுக்கப்பட்டிருக்கோ அந்த காலத்துக்குள்ளதான் அந்த செவிகள் திறக்கப்பட்டு அந்த சுவிசேஷத்தை கேட்டு அவங்க அந்த ரட்சிப்புக்குள்ள வருவாங்க என்கிறதான் திட்டம். அதே மாதிரி இப்ப முன் அறிந்து முன் குறிக்கிறார், ஒவ்வொரு ஆத்மாவையும் குறித்து நாங்கள் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே எங்கள் ஒவ்வொருவரையும் குறித்து பிதா முன் அறிந்து எங்களுக்கு கொடுக்கப்பட்ட சுயாதீனத்தின் அடிப்படையில நம்ம விசுவாசத்தை கொண்டு
என்னெல்லாம் செய்வோம் என்னெல்லாம் செய்ய மாட்டோம் அப்படிங்கறது எல்லாத்தையுமே அறிந்து தான் என்ன செய்யறாரு முன் குறிக்கிறாரு. இந்த முன் குறித்தல்ல வருகிற ஒரு காரியம்தான் எபேசியர் 1:4 தமக்கு முன்பாக தாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்பே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. முன்னறிந்து முன் குறிக்கிற திட்டத்துக்குள்ளதான் எங்களுக்கு தெரிந்து கொள்ளுதல் எங்களோட அழைப்பு எல்லாமே இதுக்குள்ள ப்ரொசஸ்ஸா வருது. அப்போ உலக தோற்றத்துக்கு முன்னே நம்ம ஒவ்வொருத்தரையும் குறித்தன ரட்சிப்பின் திட்டத்துக்குள்ள வரும்படியாக கிறிஸ்துவுக்குள்ளாக அவரை நம்மளை தெரிந்து கொள்கிறாரு. இப்ப நாம உலக தோற்றத்துக்கு முன்பாகங்கிறத எபேசியருக்கு நிருபத்தை எழுதின ஆசிரியர் தெரியாதனமா எழுதிட்டாருன்னு சொல்றவங்களும் உண்டு. அதெல்லாம் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி மறுக்கிற கூட்டமும் உண்டு. சத்தியத்தை விசுவாசிக்க முடியாத கூட்டங்கள் மறுப்பார்கள். ஆனால் இதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு ஆத்மாவையும் குறித்து உலக தோற்றத்துக்கு முன்பாகவே முன்னறிந்து முன் குறித்து எங்களை கிறிஸ்துவுக்குள்ளாக தெரிந்து கொண்டவர்களுக்கு அழைப்பு வருகிறது. இந்த அழைப்பு எல்லாருக்கும் வருகிறது. அழைத்து எங்களை நீதிமான்களாக்கி மகிமைப்படுத்துகிறார். இதுதான் ரோமர் 8:29-30:31 நாங்க படிக்கிற காரியம். எவர்களை முன்னறிந்தாரோ எவர்களை முன்குறித்தாரோ எவர்களை அழைத்தாரோ எவர்களை நீதிமான்களாக்கினாரோ இவர்களை அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் என்று சொல்லி அங்க முடிக்கிற வசனத்தை நீங்க பார்க்க முடியும். அப்போ ஒரு மனிதனுடைய ஒரு ஆத்மாவுக்கு ரட்சிப்பு என்கிற நிலை வருகிற பொழுது இத்தனை காரியங்களும் இருக்குது. இது எங்களோட கண்ணுக்கு தெரியாது. இது எல்லாமே ஆவியில நடக்கிற காரியம். இதுதான் சத்தியம். இந்த அடிப்படையில தான் ஒரு ஆத்மாவுக்கு சுவிசேஷம் போறதும் ஒரு ஆத்மா அந்த சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசிக்கிறதும் ரட்சிப்பு நிலைக்குள்ள வருகிறதும் அது கர்த்தருக்காக எல்லாத்துலேயும் பக்தி வைராக்கியமா இருக்கும். 1 Timothy 3:12 பார்த்தீங்கன்னா தேவ பக்திக்குரிய ரகசியமாவது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிற காரியத்தை நம்ம பார்க்குறோம். ரெண்டு தீமத்தையும் 3:12 தான் அன்றியும் கிறிஸ்துவுக்குள்ள தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி. இந்த தேவ பக்தி அவங்களுக்கு இருக்கிற பொழுது எப்படிப்பட்ட துன்பத்தையும் அது சகிக்கும்படியான ஒரு நிலைக்குள்ள அந்த ஆத்மா வரும். இந்த காரியங்களை நான் அது அறியும் பொழுது நான் எப்படிப்பட்ட ஒரு விலையேறப்பட்ட ரட்சிப்பை நான் பெற்றிருக்கிறேன், என் மீது ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு அனந்த அன்பை கூறியிருக்கிறாரு, இந்த அன்பை அளவிட முடியாது, எனக்கு நான் புறக்கவே இல்லை, எனக்கு ரட்சிப்பொன்று தேவை என்கிறதை கூட நான் புறக்கிறதுக்கு முன்னாடியே என்னுடைய பரமபிதா எனக்காக எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி செய்து முடித்துட்டாரு. நான் புறந்து அதை அறிந்து அதை விசுவாசித்து அவர் வைத்திருக்கிற அந்த சந்தோஷத்தின் பொருட்டுக்குள்ள நாங்கள் பிரவேசிக்கிறவர்களாக இருக்கிறோம். இதையெல்லாம் அறியணும். அதெல்லாம் அறிஞ்சாதான் மற்றவங்களுக்கு போய் நாங்கள் சொல்ல முடியும். இதை அறியாம இயேசு உங்களுக்கு வயிற்று வலியை சுகமாக்குவாரு, நோயை குணமாக்குவாரு, பிள்ளை இல்லாதவங்களுக்கு பிள்ளை தருவாரு, உங்களுக்கு வேலை கொடுப்பாரு, உங்களோட கடன் பிரச்சனை தீரும், உங்களோட துன்பம் தீரும், கவலை தீரும் என்று சொல்லி என்ன செய்வோம், அழிந்து போகக்கூடிய அநித்தியமான காரியத்தோட கொண்டு நித்தியத்துக்குரிய சுவிசேஷத்தை கனெக்ஷன் பண்ணி சொல்லுவோம், அவங்களும் உள்ள வருவாங்க. ஏன்னா அவங்களோட இறுதியம் எதை வாஞ்சிக்குதுன்னா அழிந்து போறத வாஞ்சிக்குது. உள்ள வருவாங்க. வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கும் வேண்டா, எப்ப பார்த்தாலும் ஜெபத்துல புலம்பல் இருக்கும். இதை கட்டுவோம், அதை கட்டுவோம், இதை செய்வோம், அதை செய்வோம், எங்களுக்கு அதுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கு, இதுக்கு அதிகாரம் கொடுத்துருக்குன்னு சொல்லி எதுக்கு என்ன அதிகாரம் கொடுத்துருக்கப்பட்டிருக்கேன்னு தெரியாமலேயே என்ன சொல்றது ஒரு மாதிரி அவங்க செய்யற காரியங்களை பார்க்கும்போது ரொம்ப வேதனையா இருக்கும். அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு அவருடைய பிள்ளைகளுக்கு. அது என்ன அதிகாரம், அந்த அதிகாரம் எப்படிப்பட்ட அதிகாரம், இந்த பூமியில இருக்கிற அநித்தியங்களை எல்லாம் சம்பாதிக்கிறதுக்கான அதிகாரத்தை அவர் கொடுக்கல. இதெல்லாம் நம்ம அறிந்தோம் என்று சொன்னா நாங்கள் அறிவிக்கிற சுவிசேஷமும் அதனுடைய நிலையும் வேற மாதிரி இருக்கும். அதே நேரத்துல நாங்கள் இன்னைக்கு பெற்றிருக்கிற ரட்சிப்பை குறித்து நாங்க எதை குறிச்சு நாங்க வருத்தப்பட மாட்டோம். எந்த ஒரு சூழ்நிலை எப்படிப்பட்ட ஒரு நெருக்கம் எப்படிப்பட்ட ஒரு காரியம் எங்களுக்கு வந்தாலும் ஏன் எனக்கு இப்படி நடக்குது,
என்ன செஞ்சாலும் இது நடக்குது அப்படின்லாம் என்ன செய்ய மாட்டோம். எங்களுக்கு அந்த புலம்பல் அழுக அதுக்கெல்லாம் இடமே இருக்காது. எங்களோட சிந்தை வேற லெவலுக்கு மாற்றப்படும், வேற சிந்தைக்குள்ள போய் கிறிஸ்துவின் சிந்தை, ஆவிக்குரிய ரீதியில எல்லாம் நித்தியத்தை குறிஞ்சு தேடலும், நித்தியத்தை குறித்து ஆராய்தலும், நித்தியத்துக்குரிய காரியங்களை தான் வாஞ்சிக்கும் அந்த ஆத்மா. எங்களுக்கு நித்தியத்தை குறித்து யாரும் காட்டி கொடுக்காம உலகத்துல இருக்கிறத காட்டி கொடுக்கறதுனால எல்லாமே உலகத்துக்குரிய காரியங்கள்ல தேடுறதும், இதுல உலகத்துக்குரிய நாட்டங்களும் ஓட்டங்களும் எங்களுக்கு அதிகரிச்சு கொண்டிருக்கு. ஆகவே இதுதான் ஒரு ஆத்மா ரட்சிப்புகளை வருகிறதுக்கு வைக்கப்பட்டிருக்கிற படிநிலைகள். இந்த நிலைகளின் மூலமாகத்தான் ஒரு ஆத்மா ரட்சிப்புக்களை வருகிறதும், ஒரு ஆத்மா ரட்சிப்புக்களை வராமல் போகிறதுக்குமான காரியங்கள் இப்படித்தான் இருக்குது. இதை அறிஞ்சிட்டீங்கன்னு சொன்னா, சிலரை பார்த்துருக்கீங்களா, எப்படியாவது இந்த ஆத்மா ரட்சிப்புகளை கொண்டு வந்துடணும், அதுக்காண்டி உளங்கால் போட்டு ஜெபிக்கிறது அப்படிலாம் நடக்காதுங்க. இந்த இந்த ப்ரொசஸ்ல இருந்தாதான் அது நடக்கும். அதுக்கு நாங்கள் ஜெபிக்கவே தேவையில்லை. அது இந்த அந்த ஆத்மா அந்த நாள் அவருடைய கால நியமத்தின்படி அந்த நாள்ல அந்த அந்த ஆத்மாவுக்குள்ள இருக்கிற ஆவியிலேயே தெய்வீகத்தை குறித்த தேடல் அதுக்குள்ளேயே உண்டாகும். விசுவாசத்தின் கதவு அதுக்குள்ளே திறந்து வைக்கப்படும். நம்ம எப்படி என்றா ஒரு பஞ்சில நம்ம தண்ணிய ஊத்தணும்னா எப்படி எப்படி உறிஞ்சு பிடிச்சிக்குமோ அப்படித்தான் இருக்கும் அந்த ஆத்மா. அதுக்கு கொஞ்சம் நீங்க சத்தியத்தை சொல்லும் பொழுது விசுவாசிக்கும், கத்தரை பிடித்து கொண்டு அது ஓட்டத்துல ஓடிக்கொண்டு. சிலருக்கு பாத்தீங்களா, எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, மறுபடியும் தொடங்கி நடத்திலே போய் நிப்பாங்க. இது ஆரம்பத்துல வர்றவங்களுக்கு மட்டும் இல்ல, ரட்சிக்கப்பட்டு வந்து பல வருஷங்கள் ஆனவங்களுக்கு இந்த கதை இருக்குது. ஏனென்று சொன்னா அவங்களுக்கு அப்படித்தான் இருக்கும், நம்ம அதெல்லாம் கோச்சுக்க முடியாது. என்ன சொல்றாரு, சிலர் பார்க்க வேணுமென்ற அவருடைய திட்டத்துல இருக்கு, கண்கள் இல்லாதவர்கள் பார்க்கணுமென்ற அவருடைய திட்டத்துல இருக்கு, பார்வை இல்லாதவர்கள் பார்க்கணுமங்கிறதும் அவருடைய திட்டத்துல இருக்கு, ஒரு கூட்டம் விசுவாசிக்கணுமங்கிறதும் அவருடைய திட்டத்துல இருக்கு, ஒரு கூட்டம் விசுவாசிக்காம புறக்கணிக்கணுமங்கிறதும் அவருடைய திட்டத்துல இருக்கு. அப்ப தேவன் பட்சபாதம் உள்ளவரா? தேவன் பட்சபாதம் உள்ளவர்ல, ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற சுயாதீனம் சுய சித்தத்தின் அடிப்படையில அது அது எடுத்துக்கொண்ட முடிவின் அடிப்படையில இதெல்லாம் நடக்குது, நமக்கு தெரியாது. ஆகவே இதெல்லாம் நாங்க சத்தியத்தின் அடிப்படையில புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா, சிலர் எப்படியாவது ரட்சிப்புகளும் எப்படியாவதுலாம் கொண்டு வர முடியாது, அந்த வார்த்தையே நாங்க பயன்படுத்த மாட்டோம். அவருடைய சித்தம் இந்த ஆத்மா வரணும்னு இருந்தா நிச்சயமா வரும். அதுக்கு என்ன செய்யணும், சுவிசேஷத்தை மட்டும்தான் நம்ம போய் சொல்லணும். அதுக்குள்ள தேடல் இருக்கும், அந்த ஆத்மாவுக்குள்ள இருக்கிற உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது, அந்த தேடல் அதுக்குள்ளேயே தேடிக்கிட்டே இருக்கும். நாம போயிட்டு அந்த நேரத்துல சுவிசேஷத்தை சுவிசேஷமாக சொல்லுகிற பொழுது அந்த தேடல் உள்ள ஆத்மாவுக்கு நாங்கள் கொடுக்கிற செய்தி என்ன சொல்றது, மானானது நீரோடையை வாஞ்சித்து இருக்கிற பொழுது அந்த எப்படி அந்த தண்ணீரை எடுக்குமோ அந்த மாதிரி இருக்கு நாங்க கொடுக்கிற சத்தியம், அல்லது நாங்க கொடுக்கிற மெய் சுவிசேஷம். நேற்று பார்த்தோம் இல்லையா, நித்திய ஆனந்த சுவிசேஷம். இந்த சுவிசேஷத்தை போய் சொல்லுகிற பொழுது அப்படியே பிடிச்சுக்கொள்ளும், அது ரட்சிப்புக்குள்ள வரும். நம்ம யாரும் கஷ்டப்பட வேண்டியதே இல்லை, நம்ம யாரும் அதுக்காக புலம்பி அள வேண்டியதே இல்லை. இதுதான் அந்த ரட்சிப்பின் திட்டத்துல இருக்கு. இதைதான் இது அங்கங்க கிடக்கிறதெல்லாம் தொகுத்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இதுவும் புரியலைன்னா இதுக்கு மேல கத்தர் விட்ட வழிதான், இதுதான் இருக்குது. இன்னும் தேவ ஆவியானவரோட இதை தேடுங்க, இதுக்கான நிலையை நீங்க கண்டடைவீங்க. இன்னும் அதிகாரங்கள் உண்டா, ரோமர் 8:29-30 படிங்க, ரோமர் 9 அதிகாரம் படிங்க, ரோமர் 11 அதிகாரம் படிங்க. இந்த